எனக்கு இப்போதைக்கு மேடைக்கு டார்லிங். குச்சுக்குட்டி சொட்டன மரியாதை கேட்டு வர மாட்ட. என்ன கீச்சு கீச்சு நீ என்ன மாதிரி வெள்ள பலகம் பேசிட்டு இருக்க? இங்கே ஆளு பார்க்க பூச்சுட்டு மாடு மாதிரி இருக்க. ரேஸ்ல முத வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏய் ஆள பத்தி அட போறாத, சைஸ பத்தி அட போடு. என்ன பெரிய சைஸ் தான் இல்லையம்மா. ஏய் மொளச்சு மூணேல விட நீ எல்லாம் அங்கட்ட பேசுறியா? ஓ ஏன் வசனத்தை நீ பேசுறியா? மொளச்சு நான் மூணேல விடல. மொக்காமக்க நேத்து பேஞ்ச மாலையில இன்னைக்கு முட்டிக்கிட்டு வந்த காளாங்குஞ்சு நீயே. உனக்கு எவ்வளவு ரப்பு இருந்தா நீ என்னையார வந்தையா? அவ வாய பொளத மூட மாட்டியா? ராமதாஸ் மாமா சொல்லி வச்சுக்க. என்னடா நான் உனக்காண்டி விட்டு இருக்கேன் பாத்துக்க. பொறுமையா மண்ணல்ல போட்டு மூடலா? என்ன என்ன கண்ண தைக்கிற? என்ன ராட்டம் சுத்திரியா? சின்ன பிள்ளை மாதிரி அவள் அட்டமா நடந்துக்கிறா? என்ன தைரியம் தர பொம்பளை சொல்லி உனக்கு என்ன அவள தைரியமா? ஏய் மோடி பாப்பமா வாடா மோடி பாப்பா அடிச்ச கிளியா சுத்தி தெரிஞ்சு போ மாட்டுகா. கண்ணை தெரிஞ்சு போ மாட்டுகா. ஏய் அடிச்சு போ வா வா மோடி பாப்பா. என்ன 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 வாடா போடா நான் வாடா மாளே அப்படியே லிஃப்ட் இப்படி கிஸ் அடிச்சு போ மாட்டுகா. ஏய் இல்ல உனக்கு என்ன ஒரு மாதிரி எச்சி புத்தி இருக்க? என்ன புளுச்சட்ட ஒழுக்கமா இருந்துக்க? வேடிக்கை வாங்க நீ பாட்டுக்கு உண்டாத அப்படி சொல்ற. நீ சொல்றது பொம்பளை பிள்ளைக்காண்டி விட்டு கொடுத்து போய் ஆம்பளை போய் வாழ்க்கை இன்னைக்கு நாசமா போச்சு. என்ன பண்ணதுக்க? நான் அதை விட்டு கொடுப்பேன், நீ பலத கொடுத்துருவ ஒழுக்கமா இருந்துக்க. இங்க பார் ஆள் நல்லா தான் இருக்க. சிந்திச்சா உன்ன பச்சை மண்ணு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா பச்சை மண்ணதான் பானை செய்ய முடியும். ஒரு பெண்ணு இப்படியா பேசுறது? ஒரு ஆம்பளை இப்படியா பேசுறது? வாடி போன ஒரு பொம்பளை மரியாதை குடுத்து பேசாம? ஹலோ தன்னடக்கத்தோட நாவடத்தோட பேசணுமா? புரியுதா? ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடி நிக்குமா கொக்கு? நீ யாரையும் பிடிச்சிருப்பீ நக்கு? ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறப்ப எனக்கு ஈரக்குல பயமாவே இருக்குது. அப்படியா? அறுக்க தெரியாத சக்கலத்தி 52 அருகாமணியை அடுக்கி வச்சுக்கிட்டு நான் அதை பிடிச்சி அறுப்பனா இதை பிடிச்சி அறுப்பறாண்டாளே? பாத்துக்குறோம். தேனிக்கால் ஓட்ட பஃபன் கானுக்கு 4 பக்கட்டு ஓட்ட. ஏ ஆல் ரவுண்ட் கார சித்தப்பா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? உனக்கு என்ன கொல்லுப்பித்தியா? உன் பேத்தி பேத்தி. அப்ப நீ எனக்கு சித்தப்பேன் கிடையாது. நம்ம ரெண்டு முறைய மாத்திக்கிறோம். ஆனா ஆள் நல்லா தாயா இருக்கு. இன்னும் அடுத்த வருஷத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா மாடு பெருமாட்டு வர்க்கத்துக்கு வந்துடும். இப்ப பூஞ்சிட்டு மாடு தானே, இப்போதைக்கு நம்ம சமாளிச்சுதான் ஆக வேண்டும். ராமதாஸ் மாமா சொல்றி புடியா இன்ஸ்ட்ருமெண்ட். ஆஹா மாடு பேசுது, ஆனா எந்த அளவுக்கு உழைக்குதுன்னு தெரியலையே. திரியத்தான் பாக்குற. உன்னால கெண்ட கால கூட அசைக்க முடியல.
பாத்துக்கிடுவான். ஹலோ பேசுற, செஞ்சா செய்வியா? செய்வேன். நிஜமா தானா? என்ன செய்வே? ஏதோ நீ சொல்ற, உனக்காண்டி நான் செய்யறேன். இல்ல ஆமா வாங்க, நீ கொஞ்சம் ஒரு ஒரு வழி உண்டிலன்னு ஆக்கட. அப்படியா? நான் என் பேரை மாத்த. அப்ப அடிச்சு விடுறா. அப்ப அடிச்சுருமா? நீ ஒரு வழி ஆக்குறாலும் சரி, இல்ல வேற வழி ஆக்குறாலும் சரி, இன்னைக்கு வர்றத வச்சு செய்வோம். நான் என்ன பெய்ய விரும்பு பாப்பா சிந்துச்சா? உனக்கு இப்போதைக்கு புரியாது. என்னடா சாச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாவத்தை? சிந்துச்சா சிந்துச்சாவா? சாவா சொல்லுவாங்களா? சிந்துச்சா 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 சிந்துச்சாங்கிறியா சிந்துச்சுச்சாங்கிறியா? சிந்துச்சா சிந்துச்சாவா பொந்துச்சாவா? பாத்துக்கிறோம். நான் பல செருப்பு வீட்டுல இருக்க போமா? முதல்ல நீ எல்லாம் பெரிய ஆளு, ஓட்ட கஷ்ட அடியில் இருக்குது ரெண்டு மாங்கா. மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில் இப்போதைக்கு அந்த நல்லா நொட்டு. எப்ப நொட்டு? சிங்கிள் போர்டு தனித்தனியா?
பாப்பா வந்த வருஷம் நல்லா பழகினாத்தான் அடுத்த வருஷம் டெலிவரி நல்லா ஆகும். அதனால என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? தந்தானே தன்னே 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 தன்னானோ செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்காய் என்னக்காய் கவலை வேண்டாம் மிஸ் சிந்துஜா, மனசார சொல்றேன் அடுத்த வருஷம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், என்னை மறந்துடாத, என் உசுரே உனக்காகத்தான் இருக்கு, ஓத்தாலும் எதிர்த்தாலும் சரி என் கூட ஓடியாத்திரு. ஏன்டா இந்த பிள்ளைகிட்டே அப்படித்தான் சொல்றேன், நேற்று வந்த பிள்ளைகிட்டையும் என் உசுரை அப்படித்தான் இருக்கு. ஏன்டா ஏன்டா முள்ள மாதிரி பழ
கவலைப்படாத நீ வருங்காலத்துல நல்லபடியா வரணும். அது காண்டி என்ன கைய கொடுவே நெஞ்ச தொட்டு பாரு. சிந்திச்சா சிந்திச்சானே சிந்திச்சானே சொல்லுது என் நெஞ்சே ஓ பேர சொல்லுது. கொஞ்சம் கைய கீழே இறக்குவே. I want to marry you. பாத்துக்க ஓம் பொண்டாட்டி விளக்க மாத்தி அடிக்க போறா பா. அவன் என்ன யூடியூப்ல கட் பண்ணிடுறான். கவலைப்படாது. ஏன்னா நாடகம் வரலாறு சரித்திரம் இருந்த நாடகம். கட்டபொம்மை நாடகம் வள்ளிரும்னா எட்டு பேர் தான் அஞ்சு பேர் தான் வருவான். ஒன்பது பேர் உள்ள அடக்கு. இன்னைக்கு மொத்தம் 13 டிக்கெட். மாரிமுத்து வேற கறியை தின்னுட்டு நெளிஞ்சு அடக்கேன் உள்ள. அதனால காலத்தின் நேரத்தோட மையம் கொண்டு ஏன்னா சிறப்பான முறையில் நன்றியில் நெஞ்சார் தெரியப்படுத்துகிறோம். அதனால வேலையை வேலை பார்க்கணுமா ராமாசமா. அதனால ஏன்னா என்னை பற்றி இந்த பகுதிக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் பாப்பா புதுப்பிள்ளை வளர்ந்துடக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளைக்கு உங்கள் அன்பு ஆதரவு எப்பயுமே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 பேர் பாப்பா காப்பாற்றிக்கிறது சங்கத்தில். நன்றி நன்றி. ஏன்னா உண்மைக்குமே பாப்பாவுக்கு சொந்த நேட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். அவங்க அப்பா இல்லை, அதனால அவங்க அம்மாவும் அவங்க இந்த பாப்பா வந்து கருப்பா யூனில் தங்கி வீடு வாடகை எடுத்து உண்மைக்குமே 8வது படிக்குது. ஆமாம். அதனால் மாமா சொல்ல கோச்சுக்கிறத கண்ணை முடிக்க போதுமா. ஓ ஆசையில மண்ணு விழுவ கெட்டிப்பிடி கெட்டிப்பிடி உள்ள போய் அவ காத்த என்னை ஊம குத்தா குத்துறோம். அதனால காலத்தின் நேரத்தை அனுசரித்து என்னுடைய காதலை எடுத்து ஓதுரே மிஸ் சிந்துச்சா சொல்லவா. இதோ எப்படி பாத்தீங்கன்னா வனத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா பணத்தில் வாசலில் வைக்கட்டுமா செவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்தம் பாடுகின்றும் ஆசை உன்னை தேடுக கஞ்சும் அழகு பூங்கோடையே காதலை கட்டிவிட்டு கட்டு தேவையில்லை மழுவதில்லை பணத்தில் நிலவழுத்து வைக்கட்டுமா செவத்து பூக்களிலே அழைக்கின்றே நீ ஆடி
வந்திடம்மா. எங்கள் கிழவனேரி கிராமத்திலே பால வந்தால் பாராட்டாயே. எங்கள் கிழவனேரி கிராமத்திலே பால பூமியடி சத்தியத்தை மத்தி நம்பி வாழ்ந்து வந்தே தேசமிடி கண்டித்தமிழ் நாட்டிலிருந்து தேவர் மகான் ஒருவரை நாட்டினிலே பசுமையிலே பசுமொழி தேவரே சூழலி நம்ம பசுமொழியா பேர சொல்லி நாளும் வாழி பாரத நாட்டினிலே பசுமொழியிலே பசுமொழி தேவரா பேர சூழலி நம்ம பசுமொழியா பேர சொல்லி நாளும்
ஒன்பது கம்மலமா பதினெட்டு தொட்டியரா என் தொட்டியர் உலங்காக்க வந்த திருமலை சக்கரவி தாயே பாலவன் தான் உன்னை வணங்கி கதை செல்கிறேன். நீதான் அருள் புரிய வேண்டும் தாயே, நீதான் அருள் புரிய வேண்டும். I'm not a man.
தேவையா நடிக்கும் போதவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. இவனுக்கு இத்தத்தண்டு துண்டு தேவையா? போன வருஷமே சொன்ன மூணாவது வருஷம் சும்மா ஒரு கர்ச்சிப்பு மாதிரி எடுக்காமே சரி ஒண்ணும் இல்ல. அஞ்சா கிழிச்சுக்க மற்றும் அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நூறு பணிவாரம் 64 படை வீரர்களும் சரி நான் இருக்கிற இருப்புக்கு போட்டேன்னு வச்சுக்க, உடனே நேரம் வந்து போயிடும். ஏனே
ஆயிரம் சம்பளம் நூறு பனி, உனக்கு ஐநூறுரூவா சில்லற மாத்தி கொடுத்தா உன்னால செமந்து போக முடியுமாடா? ஐநூறுரூவாயா? வெறும் ரெண்டு அஞ்சு ரூபா காயின்ஸா பத்து ரூபா காயின்ஸா? சரி, மாத்தி கொடுத்தா செமந்து போவியா? குளிஞ்சிப்பட்டி நாடகம் குடுத்துருக்க, ஐயாயிரம் வேணும். ஆயிரம் கம்பளம் நூறு பரிவாரம் சொல்ல அனுப்பு. ஆயிரம் சம்பளம் நூறு பணியாரம், ஆயிரம் கம்பளம் நூறு பரிவாரம் அப்படி சொல்லு. பழத்தி முருகன் சும்மா ஏற்கனவே கவட்டைய ஒடிச்சுட்டாண்டாச்சி, அதனால ஒரு தொங்கு வர இருந்தா கூட அவன் காலை கட்டிக்கிட்டு என்கிட்ட தொங்கு வரும் இல்ல, உள்ளு வரும் இல்ல, டங்கு வரும் இல்ல. இந்த அந்த பாப்பா வந்து சிங்குசா, அந்த பிள்ளைக்காண்டி 47 வருஷமா ஒரு வாரம் வச்சிருக்கேன். என்ன வாரம்? அப்படி நம்ம தொடர்ச்சி வர்றதுக்கு வேற வாரம் தான் புதுங்கி போச்சரா? யார் சொன்னது? உங்க வாரம் புதுங்கணும் எங்கிட்ட சொல்லாதீங்க. இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளைச்சவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை வைத்து வருவது. அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை அழைத்து வந்தார். உடனே இருவருக்கும் திருமணத்தை வைத்து வெள்ள நாட்டுகளை வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண நடப்பிலும் சிவன் தானாதிபதியை மட்டும் மறந்து வந்து விட்டோம். சிவன் தானாதிபதி அவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையரிடமிருந்து தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி 200 பேர் எனக்கு எனக்கும்
சிவகங்கை மாவட்டம் மானாமுரதை சேர்ந்த காசிநாத தேவர் தேவரையா புகழை பாடியதற்காக போலூர் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த அருமை உள்ளவங்களுக்கு என்ன செலவும் எங்கள் கலைக்குள் செலவும் நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம். அதனால வேட்டையாடுவது கட்ட பொங்கு ரச சித்தமதி, பாட்டுக்கு போவது வீட்டுக்கு வருவது கட்டப்ப ரச உத்தரவு, கட்ட பொங்கு என்று பேர சொன்னா எங்க காகம் பறக்காத பாஞ்சையிலே, கட்டப்ப ரச பேர சொன்னா ஒரு காகம் பறக்காது பாஞ்சையிலே, உமத்துறை என்று பேர சொன்னா இங்கு ஊக்கம் பிறந்திடும் பூமியிலே, உமத்துறாத பேர சொன்னா ஒரு ஊக்கம் உடையாது பாஞ்சையிலே, பகுதூர் வெள்ளையின் பேர சொன்னா இங்கு பட்டணம் என்ன கீட்டு கிடையும், பகுதூர் வெள்ளையே பேர சொன்னா ஒரு பட்சி பறக்காது பாஞ்சையிலே, ஆயிரம் கம்பளம் 100 வரை வாரம் ஆண்டு வருகிற பாஞ்சையிலே, ஆயிரம் கம்பளம் 100 வரி வாரம் 62 படை வீரர்களும் மந்திரியார் மகன் காதுகுத்து விழாவிற்காக பாளையங்கோட்டை கரசகோட்டம் சென்றும் அப்படி செல்லும் வழியிலே கும்பேனுக்கு சொந்தமான இடத்திலே வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் முதல் கோட்டை வாசலில் காவல், இரண்டாவது கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பண வீரர் காவல், மூன்றாவது கோட்டை வாசலில் படைக்கு தளபதி பாண்டிய வீரர் காவல், மூவரிடம் போய் நெல் கேற்றும் எங்களை தகாத வார்த்தைகளில் பேசினார்கள். நெல் தர முடியுமா தர முடியாதா? சரி, ஏட்டுக்கு விட்டா பேசுறாங்க, கோபம் வந்தது எங்களுக்கா நெல்ல தர முடியல என்று கூறினாய். 3 வரையும் அடிச்சோம் கொன்றோம், 136 பற்றை நெல்களையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டோம், கொடுக்கல கொள்ளையடிச்சிட்டோம். இந்த செய்தியை அறிவதற்காக எனது மூத்த மகாராஜா அழைத்திருக்கின்றார். நான் மட்டும் ஒத்தையில போய் பதில் சொன்னா நம்மளை நொங்க எடுத்துருவ மனுஷன், கூட்டுக்கு ஆள் சேர்க்க வேண்டும். ஒரே கிடுகு தட்டி இவரை துணைக்கு விட்டு புரியாக்க. ஆமா, நீ இவரை கூட்டிட்டு போனாலும் பொழந்துருவார் அவரு. யாராவது எங்களை விரட்டா பிள்ளை இடுப்புல தூக்கிற மாதிரி ஓடி வந்துருவேன். ஒரே நம்மளும் 100 வரி வாரம் 64
போய் நெல் வாங்க போனோம். போனோம். போய் நெல் கேட்டோம். கேட்டோம். எங்க போய் கேட்டோம்? அதான்டா பாளையங்கோட்டை கரசகோடத்துல போய் கேட்டோம். 1000 கம்பளும் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லாரும் போய் நெல் கேட்டோம். கேட்டோம். எதுக்கு போய் கேட்டோம்? இது ஒருறற அரடா செகளை சேத்து. நான் அங்கனே நிக்கிறேன் என்னடா? மந்திரியார் மகனுக்கு காது குத்து விழா. நம்ம அரண்மனையில நெல் இல்ல, அதனால அங்க போய் கேக்க போறோம். பதட்டல நானு கேப்புறேன். பதட்டல நானு சொல்லிக்கிறேன். என்னதுக்குள்ள நம்மளுக்குள்ள என்ன சண்டை ஓடுறா? ஆமா. போய் நெல் கேட்டா. கேட்டோம். ஏன் போய் கேட்டா? என்ன இருக்கு? இல்ல இப்ப ஒருத்தர் அடி வாங்கிடுவான், சத்தாறு அடி வாங்கிடுவான் பாருங்களேன். தேவலாம பேசாத, ஆளு பார்க்க நல்லாத்தான் இருக்கா, ஆனா வாய் சரியில்லை உனக்கு. ஓ வாய கட்டி நான் ரொம்ப பேசுறேன். மூச்சு நின்று வச்சா? ஆமாடா. உனக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்காரா? ஏண்டா மூணு பேருக்குமே மூச்சா நின்று வச்சு? அப்புறம் என்னாச்சு? மூணு பேருமே இறைவன் அடி சேர்ந்து விட்டாங்கடா. இறைவன் அடியை சேர்ந்தாங்க? ஆமா. போடா கால கொடுமைக்கு பிள்ளை பத்தி கரெக்டா வண்டின்னு பேர் வச்சவனே, மூணு பேருமே செத்தும் போகலடா, மூச்சு நிக்கலடா, இறைவன் அடி சேரடா, மூணு பேருமே சிவலோக பதவி அடைஞ்சு போனாங்கடா. அட மாமியா மைத்த புடுங்கி மறுமையிட்ட வித்தவனே, மூணு பேருமே. சரிப்பே, ஒழுக்கமா
உண்டாகட்டும். யாரோட என்ன பேச வேண்டும் தெரிய மாட்டோம். நான் என்ன சொன்னேன், தாங்கள் என்ன பேசுறீர்கள்? முனிய மாமாவுக்கு உண்டாகும். நான் கேட்டேன் ஐயா, பெரியோர்கள் இருக்காங்களா? அவர் காலத்தில் ஒரு மனிதன் இரண்டு மணி மேல் மூன்று மணி மேல் திருமணம் பண்ணித்து 21 குழந்தைகள் 16 குழந்தைகள் பெற்றெடுத்து விவசாயம் பண்ணி பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து துணிமணி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்திருக்கார்கள் அந்த காலத்தில். நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு பிள்ளைக்கு மேல வேணாம்? ஏன் காரணம் என்ன? அந்த காலத்தில் நீர் ஓட்டம் நல்லா கிடைச்சிச்சு. நீர் ஓட்டமா? இன்னைக்கு பூரா சொட்டு நீர் பாசனமா போச்சு. ஏன் காரணம் என்ன? நீர் பற்றாக்குறையே போச்சு. அந்த காலத்தில் மாத்தைக்கு முன்மாறி மழை பெய்யும், வான மாத்த பூமி தான். மாத்தைக்கு முன்னு மழை பெய்யும், விவசாயங்கள் வந்தது நல்லா விளைந்தது, அந்த காலத்தில் நீதி நேர்மை இருந்தது. மாமார்களே, அந்த காலத்தில் தன் குழந்தை தவறு செய்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பி தவறு செய்தாலும் தவறு சொல்வார்கள். இப்ப அப்படி கிடையாது. வாழ்ந்தாருக்கு மாறிச்சா எப்படியா மழை பெய்யும்? நான் சிரித்தால் தாங்கள் சிரிப்பீர்களா? தாங்கள் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள். மன்னன் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள். மக்கள் சிரித்தால் மன்னர் சிரிப்பார்கள். நாட்டில் எப்படி இருக்க வேண்டும்? சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிக்குமாறு வாழக்கூடாது. வாழ்ந்தால் உழைத்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பால் நாம் வாழக்கூடாது. வாழ்ந்தால் அது உடம்புக்கு கேடுங்க. உடம்பு கேடு, நாட்டு கேடு, குடும்பத்துக்கே கேடு. மாமார்களே, ஒரு மனிதனை மோசடி பண்ணி ஒரு மனிதன் சாப்பிட்டா அந்த குடும்பம் என்றைக்கு இருந்து முன்னேற முடியாது. மகராஜா, இன்னைக்கு நான் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சீங்க. சரி, என்ன கெடுக்கிறதுக்கு இவன் ரெடியா இருப்பேன். நான் ரெடியா இருப்பேன். அழைப்பு தெரிவிக்கிறார்கள். மாமா,
1920 மாமார்களை அதிகமாக என்ன செஞ்சிருக்கும் கல்ல எடுத்து உங்க பல்ல உடப்பேங்க. உயிர் பயந்துக்கு அந்நிய நாட்டு விளையாக்கு அடிமந்தவர்கள் தென்னாட்டு சிங்கம் தேவர்கள் தங்கம் பசுமன் முத்துராமலிங்கம் ஏழைகளின் இதே தெய்வமாகிய ஐயா மேல் ஒரு பாடல் பாடிவிட்டு அடுத்து அந்த அழகு மலக்கண்ணன் மேல் ஒரு பாடலையும் பாடிவிட்டு என் தம்பியை சந்திக்கிறேன். எங்கள் மன்னர் முத்து ராமலிங்கம்
சரியா? நாட்டுல எத்தனை பேர் மனிதனை பிறந்தாலும் இன்னைக்கு மனிதனை வந்து தெய்வமா மனைக்கூடிய ஐயா தலைவர் பத்தி சொல்றேன். ஏதோ குற்றம் இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சு. தேவர் மகன் போல வருவரை, தேவர் மகன் போல வருவரை, தேவர் மகன் போல வருவரை, கண்ணன் பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். எனது வாத்தியார் கொரண சுப்பிரமணியன் படிப்பார். ஏதோ ஒரு நாவடி அந்த கிருஷ்ணன் காமெடி நாவடி.
வணக்கம் தாயே
சபையில் மறுபடியும் I'm not afraid.
பெரிய மகராசா வந்தாங்க. பெரிய மகராசா வந்தாங்க. பெரிய மகராசா பொறுமையின் பொக்கிஷம். பொறுமையின் பொக்கிஷம். ஆனா இளைய மகராசா அப்படி அல்ல. ஏன் இளைய மகராசா வேற எப்படி? வாயால பேச மாட்டாங்க. வேற எதுல பேசுவாரு? வீர வாளால தான் பேசுவாங்க. ஓ, ஈ ஒட்டினாலும் ரெண்டு துண்டால வெட்டக்கூடிய வல்லமை படைத்தவர். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு ஏழு துண்டமா வெட்ட போறாங்க. என்னைய கூட ஒரு ஏழு துண்டமா வெட்டலாம். உன்னை எல்லாம் வெட்ட முடியுமாடா? சாம்பார்ல பச்சை மிளகால கீறி போற மாதிரி நடுவுல கீறி ரெண்டு உப்பு திரிச்சு போட்ட சொல்லி முடிஞ்சு. அதுக்காண்டி நீ பச்சை மிளகா வாயில வச்சு பாரு, சுறு சுருன்னு ஏறும், நாக்கெல்லாம் பொட்டு போகும். ஏன் கிரகமா ஓ மிளகால ஏன் வாயில வைக்க? ஒரு தடவை வச்சு பாரு எப்படி இருக்குன்னு பாத்துக்க. வேணா வேணா, ஒன்னது காந்தாரி மிளகா, சீனி மிளகாடா, அதை கூட பெஸ்ட் காந்தாரி மிளகா. சரி பார்த்தாலும் இருக்கிறார்கள். சரி, உள்ளது உள்ளபடி செப்பணும். உனக்கு ஏன் சிரமம்? ஆமா, உள்ளத ஏன் நீ செப்புற? நான் பாதி செப்புறேன். முழுசு என்கிட்ட கூட நானே செப்புறேன். முழுசா நீ செப்புறியா? மகாராஜா எதுவா கும்பிடா? ஊமத்தர மகாராஜா வச்சே மரக்குளப்பெண்களே, கூட்டுமே இப்படிப்பட்ட காரியம் மறுமையிட்டு தெரிவிக்கணுமா? கையடியே தாங்கள் எங்களை எப்படியா வளர்த்திய? யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், கத்தி சண்டை, கம்பு சண்டை, தாங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தீர்கள். உங்களுக்கு நாங்க போட்டு போட்டு வளர்த்தோம். என்ன தோல்வியை மாறுபடையும் தூக்கி போட்டு வளர்த்தோம். அது தெரியுது பார்க்கலாம். ஆமா ராஜா, அதனால எந்த நேரமே வீர் வீர் நடந்துகிட்டே இருப்பீங்க. சரி, ஏன் வீர் வீர் நடந்தாரு? வீர் வீர் நடந்தாரு. நித்யா, அப்ப ஏதே பேரு தெரியும். என்னையா? சரி, அத பால காய வச்சு உங்க ஐந்து சிவக ஆடைய நீக்கி. என்ன பாலாடைய? அப்படி தெரியுமா? உயிர் ஒரு மாதிரி சொல்றீங்க. சரி, உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்லுவேன் மறுமனு அழுகாதீங்க, அங்க மேயிற கோழிய பாருங்க நான் சொல்லுவேன். சரி,
கோழிய பார்த்தாலும் உங்களுக்கு அழுக நிக்காது. சரி என்ன கோழிக்குஞ்சு என்னைக்கு என்ன சொல்ற மாமனார்களே, நீங்க பிடிச்சபடி அப்படி பிடிச்சிட்டீங்க மாரா. சரி, வேற ஒன்றும் இல்ல மாரா. சரி, அப்படிலாம் வளர்த்த மாராஜா. யானை ஏட்டம் அதெல்லாம் கட்டி குடிச்சோம்ங்க. அப்படிலாம் உங்களை வளர்த்து என்ன புண்ணியம்? அதானே சொல் பேசி கேட்க மாட்டீங்களே. யா யானை ஏட்டம் குதிரை ஏட்டம் கத்தி சண்டை கம்பு சண்டை எல்லாத்தையும் கட்டி குடுத்தது. எல்லாம் கத்து கொடுத்தீங்க. தாங்கள் மாமனார்களே காலதாமல் காரிய கேடு கண்டிப்பாங்க. நம்ம மஞ்சள் மகன் காலையில் நோக்கி நெல் வாங்கி சென்றல்லவா? ஆமா ராஜா. அது தெளிவாக கூறுதல் பார்க்கலாம். என்னயா மூணு வாட்டி கேட்டோம் சரி, நெல் வேணும்னு கேட்டோம். சரி, கொடுக்கல, கொண்டுட்டு வந்துட்டோம். அன் மாமனார்களே, வட்டி கட்டியலா இல்ல பணத்து கட்டியலையா? சரி, இப்படி இப்படி கேட்டா அப்படி அப்படி கேட்டா. அன் மாமனார்களே, இப்படி என்னையா போய் வட்டிக்கு நெல் கேட்டோம்ங்க. சரி, தகால வார்த்தையா பேசினார்கள். சரி, நெல்லு கேட்டால் பச்சை இருக்க கல்ல எடுத்துங்க பள்ளி ஒளி நம்மள பார்த்து வேற தாண்டி கேட்டானா? எங்க பார்த்து கேட்டாங்க? பிரே நடந்தது. நாங்களே ராஜுக்குள்ள கம்பளம் எடுத்து நிக்க போறோம். தாங்க தெரியுதுல? கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் இல்ல. அவங்க சம்பளம் கொடுக்கானா? தாங்க வாங்கி விட்டீல? பிரே நடந்தது. நாங்கள வாத்தியார் பேசியாருங்க. சரி, நாங்க சொல்லி பார்த்து கேக்குற மாதிரி இல்லங்க. அப்புறம் நாங்க மூ வரையும் கொண்டு விட்டு நல்லா கொண்டுட்டு வந்துட்டோம்ங்க. மூட்டு வரை கொண்டு விட்டீல? ஒண்ணுல அடிச்சு செத்து போனாங்க. ஆ மாமா ரவளே, ஆமாடா வேணும்னா அடிச்சா. ஆமாங்க, வேணும்னா அடிச்சா. நிறுத்தியா? மாமனார்களே, இப்படிப்பட்ட காரியம் செய்து வந்திருக்கீங்களா? தேசத்தை நினைத்து பாரு, தேவர் வரை கேட்டு பாரு. தேசிய தலைவர்கள் சிந்தனை உழைந்த நாடு. ஐயா தேவர் தந்த தொகுதி எங்க முதுகுளத்தோர் பகுதி. ஐயா தேவர் வாழ்ந்த நாடு திரு அப்பனார கூறு.
நாட்டினிலே ஒரு நல்லதங்கம் அவரை நான் வணங்கும் முத்துராமலிங்கம் நாட்டினிலே ஒரு நல்லதங்கம் நான் வணங்கும் முத்துராமலிங்கம் தங்கம் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. அடுத்தபடியாக பொசுக்குடி இருப்பு காரைக்குடி அத்தான் கண்ணாயிரம் அவர்கள் சார்பாக நம்ம ஐயா புகழை பாடியதற்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அடுத்தபடியாக சரவணன் தேவர் புகழை பாடியதற்காக போசமச்சானும் சரவணம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு 50 ரூபாய் 100 ரூபாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக மாமா சேமூர்த்தி நினைவாக வேலாயுத கருப்பு இருப்பு சிங்கப்பூர் அவர்கள் சார்பாக ஐயா புகழை பாடியதுக்காக 200 ரூபாய்
அன்பளிப்பு வழங்குகிறார்கள். 300 ரூபா சில்லற எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கவலைப்படுத்திய விழா கம்பியாளுக்கும் சுட்டு வத்தார நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களோட சார்பாகவும் என் கலைகளும் சார்பாகவும் நன்றி நன்றி இந்த வணக்கம் வணக்கம். அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். ஆட்டி வித்தா யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா தெரிக்கு
மகன் போனாரம்மா புவில கருத்து அவங்களை பாடியதற்காக போசமச்சானும் தம்பி சரவணமும் ஆளுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பு ரெண்டு பேருக்கும் வழங்கியுள்ளார்கள். அடுத்தபடியாக நமது ஊரைச் சேர்ந்த மாமா சேமூர்த்தி தேவர் மகன் வேலாயுத கருப்பு 100 ரூபாய் ஆளுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். எங்கள் அண்ணன் தம்பி இருவருக்கும் அன்பு பெற்ற ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தவர்களுக்கும் நன்றி நன்றி வந்த வணக்கம் வணக்கம். Are you?
பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய அன்புக்குரிய கிழவனரி நன்னகள் மக்கள் பூராமே நடிகர்களுக்கு ஆர்ப்பாட்டமும் உற்சாகத்து முக கூட்டிய ஊர் தான் இது. அப்பேற்பட்ட ஊர் அல்லும் பகலும் 60 நாளிலும் அந்த வாழ வந்தான் அருள் நாளே முளப்பாரி கொண்டு நாடகங்களை முழுமையாக போட்டு இந்த கிராமம் அல்லும் பகலும் 60 நாள் உழைத்து வாழ வந்தான் அருள் வேண்டும் என்று இமயமலை, புதுக்கோட்டை மலை, திண்டுக்கல் மலை, பழனி மலை, திருப்பரம் குன்றமலை இப்பேற்பட்ட மலை உயர்ந்தது போல் இந்த கிராமம் என்னைக்கு உயரும்னு சொல்லி கதையை தொடுகிறேன். இதை துவைச்சு அயன் பண்ணி கொண்டு வந்தாங்கயா, என்னையா புட்டணத்துல இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி எனக்கு கறிய குறைச்சி தின்னியா முக்கு வேணும் சொன்ன. தானாவதியாக நடிக்கும் செம்மனறிஞ்ச சேர்ந்த அத்தான் மாரிமுத்தி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. சரி பாலாவி பழனிகளே பழனிகளே பழனி
அவர்களுக்கு சீரும் சிறப்பாக நான் கணக்குகளை பார்த்து வந்தேன். வரும்போது ராமநாதபுரம் ராமலிங்கபிலாசி மேம்பாடுகளை பேட்டி ஹான்பருக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அதன்படி ராமநாதன் என்று பேட்டி இருந்தோம். அப்பத்தான் கேட்டார் சாய்த்து அவர்கள், கட்டமுத்து அவர்களே ஏன் வரிக்கட்ட மறுத்திருந்தார்? அதற்கு மன்னர் சொன்னார், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு என்ன கிஸ்தி என்றார். உடனே ஜாயத்ரி கோபம் உண்டாகி கட்டபொம்மனை மிண்டி பிடிச்சிருக்க எழுக்கவும் செங்கப்படி போல செவத்திய பணி கோபம் வந்து சாய்த்துந்திர கையை இருண்டமாக துண்டித்து விட்டார்கள். துண்டித்துட போர் மூண்டது. போர் மூல அவர்களை ஒரு சிறையிலையும் என்னை ஒரு சிறையும் அடக்கி விட்டார். விவேக வீரம் பொருத்திய சுத்தலிங்கம் வல்லநாடு சென்று முப்பட தளபதி பகதூர் வெள்ளையிடம் தெரிவிக்க, பகதூர் வெள்ளையத்தேவன் சாதாரணப்பட்ட வீரன் அல்ல, முக்குளத்திலே பிறந்து எக்குளத்திலே காப்பாற்ற சக்தி வாய்ந்தவன் இந்த பகதூர் வெள்ளையத்தேவன். சின்ன மருந்து பெரிய மருந்து உசிலிருந்த மூக்கியா தேவர், மாமன்னன் புலித்தேவர், பசும்பன் முத்துராமிங்கத்தேவர் பரம்பரை அல்லவா அந்த பகதூர் வெள்ளையத்தேவன். அவரிடம் தெரிவிக்க, குருள சவாரி வந்து ராமநாதன் சித்தி அன்னசின்னமாக அட்டித்து உடைத்து அவர்களை மட்டும் மீட்டு சென்று விட்டார்கள். நான் காரக்கட்டு வெள்ளாளன், சைவ வெள்ளாளன், அந்நியத்தான் என்பதை மனதில் வைத்து என்னை தனியாக தவிக்க விட்டார்கள், துடியாக துடிக்க விட்டார்கள். நாங்களால் தனியாக தவித்தேன், துடியாக துடித்தேன். நாங்களால் திருச்சியில் கட்டுகிறார்கள், அங்கு ஒருவரும் வரவில்லை. அப்பத்தான் அந்த பிள்ளை மகன் திட்டத்தை தீட்டி அழைத்து எப்படியும் கட்டபொம்மனை கட்டளையிட்டேன். சிப்பாய்களை அனுப்பி என்னை தண்டி மேல் வைத்து பாஞ்சாலங்குச்சி எல்லை கொண்டு வந்தார். பாஞ்சாலங்குச்சி எல்லையிலே ஐந்து வகை பாதைகள் பிரிகின்றது. எப்போது ஒன்றான் பாதை, எட்டியாவரத்து பாதை, கோயில்பட்டி பாதை, சாத்தூர் பாதை, முக்காணி பாதை, இப்பேற்பட்ட பாதைகள் பிரிந்து வந்திருந்தது. எனது மூதார்கள், எனது பரம்பரைகள், பெரிய சர்வக்கள் உண்டு அதில் எழுதியிருந்தார். அப்பத்தான் அந்த சிப்பாய்கள் கேட்டார், திவான் தானவரிப்பில் அவர்களே இது என்ன இருக்குன்னு கேட்டார். உடனடியாக அடுத்தவங்க கால் பட்டால் கையை இருண்டமாகவும் காலை இருண்டம் துண்டிக்கப்படும் சொன்னேன். உடனே போட்டு ஓட ஓடி விட்டார்கள். நான் என் வீடு புகுந்து பார்த்தேன். எனது வீடு பூட்டி கிடந்தது. பூட்டி கிடக்க காந்திமதி, காந்திமதி என்று முன் சத்தம் விட்டேன். எனது ஆசமனைவி, நேசமனைவி, பாசமனைவி, அன்பின் மனைவி, நீங்கள் யார் என்றார். நான் தான் சிவசிப்ரமணியன் என்று கட்டளையிட்டேன். எனது மனைவி வீடு வந்து வரும்போது பொட்டிலந்து பூவிலந்து வெள்ளை சேலை கட்டி எனக்கு உயிரோடு காரியம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து விட்டார்கள். மூன்று கொலையும் செய்து 136 கொள்ளையடிச்சு அம்மா வீட்டில் வெந்துகிட்டு இருக்கு. மற்றவர்களுக்கெல்லாம் நொந்துகிட்டு இருக்கு. ஹலோ திரண்டிருச்சி கிழவனே ஒற்றுமையாயிருச்சி ஐயா, ஒற்றுமையாயிருச்சி ஐயா, ஒற்றுமையா ஆயிருச்சி பொட்டலையே.
ஐயா
இவர் 18 கீழே வந்துருந்த ஒரு வருஷம் தலைமையேற்று நடத்துறாருல, 2-3 வருஷம் வாசத்துக்குரிய எனக்கு அன்பளிப்பு செய்த சொந்தக்காரே, அவர் என்ன கல்யாணம் தான் போறாரு எனக்கு கேள தெரியாது. மீனியங்களைக்காரனுக்கு இப்போ 100 ரூபாயை கொடுத்து 100 லட்சமா. அப்போ அண்ணன் தம்பிய அப்போ அந்த மோதத்தை கழுத்தில் எதை மாட்டி விட்டுங்க பரவாயில்ல. யாருக்கே உள்ள பரவாயில்ல. இவர் வந்து சாண்டோர் சின்ன பார்த்தவரு புளித்தவர் சின்ன மருது பெரிய மருது அந்த மாதிரி பெரிய அடிச்சா இருந்தாலும் அட்டி திட்டிருத்திடின்றா அவளுங்க 3 ஊருக்கு கேட்க ஒரு அடிக்கிற அடி. நீயே கொசுவுக்கு பிறந்த கொசுவு ஒரு அடிச்சு அப்படியே தள்ளிடுவாரான். இங்கே இங்கே நீங்கள் அப்படி நினைக்காதிய, இது மோசமான ஊர், நல்லவருக்கு நல்லது கெட்டவர்களுக்கு கெட்ட ஊர் தெரியுமா. அடிச்சு கீழே தான் அடிச்சு கீழே தள்ளிடுவீங்களா நீங்க கொசுவுக்கு பிறந்த கொசுவே மூஞ்சியும் பாருங்க வளம் வந்த தவளம் பிள்ளை ஆட்டமா நின்றுகிட்டு அங்கிருந்து வரையிலே அடிச்சு கீழே வரா கோடியும் தேடி கொடிமரம் நாட்டி பாஞ்சாலம் குட்டி கோட்டையை உருவாக்கப்பட்ட ஒரு துவான் வந்திருக்கேன். அப்பேற்பட்டதை வாங்கையா இருங்கையா உட்காருங்க அப்படிங்கிறதானே சொல்லணும் நீங்கள். அது கட்டவும் ஒத்துறைக்கு நீங்கள் தாய் மாமே. அப்பேற்பட்டவர் நீங்கள் என்ன செய்யணும், உங்களை வாழ வச்சவனியா நான். ஆனால் வாழ வச்சவங்களுக்கு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க, நல்லது செஞ்ச முண்டாட்டியே நாய்க்கு பிடிச்சி கட்டுன்னு சொல்கிறது பழக்கம். அதே மாதிரி நாங்கள் நல்லது செஞ்சால் இப்படித்தான் வந்து சேரும். இந்த பிளாட்டு பாரத்துலையும் பள்ளிக்கூடத்துலையும் பெரம்போக்களையும் அங்கனையும் இங்கனையும் படுத்து கிடந்துச்சு பாவம். ஊர்லேருந்து வரையில் அடக்க பிள்ளைலேருந்து வரையில் தங்குறதுக்கு இடம் இல்லை, ஆடு அடைக்கிறதுக்கு இடம் இல்லை, மாடு அடைக்கிறதுக்கு இடம் இல்லை, பெரம்போக்கள் கடந்துச்சுங்க. இப்போ நான் அம்புட்டையும் சருவு பண்ணி அந்த சேவிர பாண்டிய நிலமெல்லாம் 32 கிராமம் தேவர் வீட்டு கிராமம், எப்பேற்பட்ட முத்துராமிங்க தேவர் 32 கிராமத்தை விட்டாரோ அதே மாதிரி சேவிர பாண்டியன்னு 32 கிராமத்தை உங்களுக்கு விட்டு எல்லாத்தையும் சருவு பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து செய்ததுனால நீங்கள் ஏன் சொல்ல மாட்டிய எல்லாம் பேசுவீங்க. இப்போ அம்புட்டு ஆளாகிக்கிட்டியல்ல, ஒரு 25-30 சமுதாயத்தை ஒன்று எதுக்கிட்டு கொடி பிடிச்சி ஆளாகிட்டியல்ல. அப்போ இந்த பிள்ளை மீனை கேப்பியல்ல, வாடாண்டும் கேப்பிய, போடாண்டும் கேப்பிய, வாடா மார்மச்சவனும் கேப்பிய, எல்லாம் கேப்பிய, ஆளாகிக்கிட்டிய இல்லையா. ஆ ஆரியா உங்களுக்கு சரி ஜெகவீர பஞ்சாரு ஏன் இந்த சொத்தப்புறம் கொடுத்தாங்க மணி கட்டி திருநூறு அந்த ஏரியாவில் பண்ணாத அனுபவம்னாக அந்த மணிகட்டு அவர் வீழ்த்தினார். ஆறு ஆறு வீழ்த்தினது கட்டம் மூத்திர வீழ்த்தினார். எப்போ ஆறு வீழ்த்தினது அவங்களுக்கு வயசாயிருச்சியா, கொண்டுவும் காலவும் அப்ப வரையிலே வயசாயிருச்சு. அவங்க வீழ்த்துறதுக்கு இடமே இல்லை, அப்ப வயசாயிருச்சு அவங்களுக்கு. கட்டம் மூத்திர வந்துதான் அதை செஞ்சது. அதனால அவங்களுக்கு அந்த 32 கெட்டி பொம்மை கெட்டின பொம்மா கெட்டாத பொம்மா ஐயா சொல்ற கேளுங்க, கெட்டி பொம்மையா கெட்டி பொம்மை தான் அந்த ஜெகவீர பாண்டியருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எழுத்தவர்களை செய்து கொடுத்தாரு. அதனால ஜெகவீர பாண்டியர் பாதி நிலங்களை அவருக்கு மானியமா கொடுத்தாங்க. ஜெகவீர பாண்டியருக்கு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. அப்ப குழந்தை இல்லாம இருக்கட்டி அவர் இறந்து போறாரு. இறந்து போகட்டி இந்த கெட்டி பொம்மை என்ன செய்யறாரு, அந்த அவரை ஜெகவீர பாண்டியரை அடக்கம் பண்ணிடுறாரு. அப்ப அந்த சொத்து யாருக்கு சேரும், ஜெயவீர பாண்டியன். இதுவரை வந்து ஜெயவீர பாண்டியன தேவருங்கிறது எடுத்துக்காட்டுல வரலாறுல தேவருங்கிறத வந்து இப்போ இந்த 2-3 வருஷமாக தேவர் தான்ங்கிற நான் ஆணித்தனமாக பேசிட்டேன். அது இப்போ விளம்பரத்துக்கு வந்தது இல்லாட்ட அதையும் மறைச்சு, அதாவது பசுமன் முத்துராமிங்க தேவர் கடமை கண்ணி கட்டுப்பாடுகள் அவர் நடந்த செயல்கள் பூரா சில சர்க்கார் அதை ஒழிச்சுக்கிட்டு வருது. அதே மாதிரி இதை ஒழிச்சாங்க. சில மேடைகளை நான் எடுத்து சொல்லி 10-15 வருஷமா அப்புறம் தான் ஜெயவீர பாண்டியன் தேவருங்கிறது தெரியும்.
எல்லையுமா எல்லாமே மறைமுக முக்கியத்தோடு வரலாறு மறைமுகமாகவே அப்படியே மறைச்சு மறைச்சு வச்சிருது. இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்குது, எத்தனையோ இது இருக்குது, எத்தனையோ செய்ய முக்கியத்தோடு செஞ்சுருக்காங்க நாட்டுக்கு. இப்போ அப்படி இல்லை கம்பளத்தாரே, பரவாயில்ல ஐயா, வாங்க வாங்க வாங்க, கணக்கு 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 ஐயா, பாளையங்கோட்டையில இருந்து பங்குனி மாசி வழியில நடந்து வந்திருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு. ஆமாங்க ஐயா. ஐயாவுக்கு வேறுச்சு போய் வந்திருக்கீங்க. ஐயாவுக்கு வேறுச்சு போய் வந்திருக்கீங்க. எனக்கு என்ன, நீ ஆலமரம் வேப்பமரம் வேறு இத்து தொங்குது. இந்த கலவனரி கிராமத்துல தண்ணிய மோந்து அதுல ஊத்தி கடப்பார மம்பட்டி எடுத்து வெட்டி அடைச்சு உங்க வீட்டுல எரிக்க போறோம். பட்டாக்கு மரம் அறுத்து பழக அடைச்சு உங்க வீட்டு சென்னலுக்கு போடுறோம். நீங்க தானே அப்ப சொன்னீங்க, வாழைப்பழம் உங்க பழம் இப்படியா இருக்கும். சரி, உங்க பழம் உங்க உயரத்துக்கு, உங்க அகலத்துக்கு, உங்க ஈடுக்கு உங்க பழம் இப்படி இருக்கு. ஆளை மூஞ்சியும் பாருங்க. அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க? ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? உங்க பழத்தை உங்க கரத்தால் உள்ளது சாப்பிட மாட்டேனியா? அப்ப இது சாப்பிடுறீங்களா? இந்த உங்களுக்கு புழுக்கு முச்சிரு வேண்டாம் ஐயா. புழுக்கு முச்சிரியா? வேண்டாம் வேண்டாம். ஆரஞ்சு உங்க கரத்தால் உள்ளது வேண்டாம். ஆப்பிள் ஒரு மூணு வேணாமா? வேண்டாம் ஐயா, உங்க கரத்தால் உள்ளது சாப்பிட மாட்டேன். அப்ப ஐயா என்னதா சாப்பிடுவீங்க? உங்கத சாப்பிட்டா தாகல வகுல அப்ப நினை. என்னதா தான் சாப்பிடுவீங்க? ஒன்று வேணாம், உங்க அன்பு ஆதரவு இருந்தால் போதும். அது மட்டுமா? அந்த கருத்து கூட ஐயா எவ்வளவு எவ்வளவு மரியாதை. இந்த மரியாதை ஏன் எங்களுக்கு இல்ல? ஏன் இல்லைண்டா? கோடியும் தேடி கொடிமரம் நாட்டி பாஞ்சால் குச்சி கொட்டி உருவாக்கப்பட்டவே நான். ஒரு ஓட்டு போடுறதுக்கு அதிபதியான மந்திரி உங்களே ஐயா எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை ஐயா உங்களே. ஐயா வாங்க, அண்ணன் குறைங்களா இல்ல பிள்ளைங்கள குறைங்களா இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா இல்ல இந்த இதைத்தான் சாப்பிடுறீங்களா அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா இல்ல நம்ம இருக்கிற பூவம்பழம் சாப்பிடுறீங்களா? உங்க பூவம்பழமும் அதாவது வெங்காயத்தை அதாவது நவாப்பழத்தை செஞ்சிருக்கோம், கடுகளை இருக்கணுமா தெரியல, அதை அதை சாப்பிட்டாலும் நாலு நாளை பசிக்காது. வாழைப்பழத்திலே பெரிய பழம், முந்தப்பழம், வாழைப்பழத்திலே சிறிய பழம், பூவம்பழம், வாழைப்பழத்தில் ருசியான பழம், பூவம்பழம் தான். அதாவது நம்ம பழம் சாப்பிடுறீங்களா? என்னைக்கு உங்க பழம்னு சொல்ல சொல்ல நான் அக்கலை நல்லா சாப்பிடுவீங்களா நீங்க? அவங்க எல்லாம் இந்த மாதிரி மாமச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. நீ இங்கே பேசுங்க. அது மட்டுமா? அடேங்கப்பா, அன்றைக்கில பார்த்தா கரைச்சி கொண்டு எவ்வளோ ஒரு எவ்வளோ மரியாதை. அடேங்கப்பா சிரிக்காத சின்ன பழம் அடிச்சுன்னா கடவா பழம் பார்த்து போடுங்க. ராமதாசு வேற யாரும் இல்ல, அவர் தான் இப்படி சொல்லிச்சனாரா? என்ன சொல்லிவிட்டேன்? நீங்க நாக்கியாரு, நான் புள்ளாமே. என்ன மாமச்சுன்னு இன்னையே ஒரே கோபப்படுறீங்க. என்ன ஐயா, உங்களை எல்லாம் இந்த திருச்சி சீரியல அந்த விளையர் இப்படி சடச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? திருச்சியில உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகராசி இளைய மகராசாவும் எங்க உங்க வீட்டுக்கு கண்டு விடுறாங்க. உங்க வீட்டுக்கு போனா உங்க சமைச்சாதான் எங்களை பார்க்க உடனே வாங்க கோடாங்கி நாக்கிறே, வாங்க கிடிகட்டி நாக்கிறே, வாங்க சுப்புனு நாக்கிற அண்ணே அப்படின்னு எங்களை பார்த்து அண்ணேனா எங்களுக்கு உங்க சமைச்சாரம் என்ன வேணும்?
உங்க சம்சாரம் உங்களுக்கு தங்கச்சி வேணும். அப்ப எங்க தங்கியை தான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப தங்கச்சி ஒரு செல்லம் வேணும் மாப்பிள்ள. நீங்க நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க, அதை என்கிட்ட சொல்றீங்களா? அப்புறம் இப்படியே தடவுறீங்க. சரி இருக்கட்டும், நீங்க இப்படி எல்லாம் செஞ்சு இப்படி எல்லாம் அதாட்டியமா சண்டையில வெட்டிக்கிட்டு மண்டையில உடைச்சிட்டு ஸ்டேஷன்ல போய் நிப்பியா? நீங்க நாங்க அப்படி இல்ல ஐயா. இப்படி ஒரு பேனாவும் பேப்பர் தான் எழுதி விட்டேன்னு சொன்னா ஸ்டேஷன்ல கொண்டு விட்டேன்னா 6 மாசம் கழிச்சு உங்களை வெளியே விடுவாங்க, பாத்துக்கோங்க. பாருங்க ஐயா சொல்றது ஒரு வகைக்கு நூத்துக்குள்ள உண்மைதான். ஒரு மச்சின மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கல் வாங்குற தகராறு வந்துடும் ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து தகராறுல எனக்கு பத்து சென்ட் குறையா இருக்கு உனக்கு பத்து சென்ட் கூட இருக்கு உனக்கு எப்படியா பத்து சென்ட் கம்மியா போகிற போச்சு எனக்கு எப்படியா பத்து சென்ட் கம்மியா போகிற போச்சு அப்படின்னு என்ன செய்வோம் ஒண்ணு கொண்டு பொறுமையில அப்படி அடித்து மண்டி உடைத்து ரத்தத்தை வடித்து கச்சேரி வழி நிற்போம். கச்சேரியில என்ன செய்வோம், காசு இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். காசு இல்லையா இருக்கிற நிலம் மூலம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் வித்து போட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்ட போய் நிற்போம். ஆனா ஐயா அப்படி இல்லை. ஏன்னா ஐயா படித்தவர், பட்டமற்றவர். ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படித்தவர். நடந்துறீங்க அப்புறம் ஐயா நோனா வடிச்சு சூனா வச்சு பூனா விளையாடுவீங்க. ஏ சுருக்கமான செய்தியை நோட்டு புத்தகத்தில் சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் இல்லையா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன பூனா சூடாண்டா பேசுவாங்க? நிறுத்தியா என்னையா இல்லை இல்லையா சொல்லி கொடுப்பீங்க. வாங்க ஐயா அன்போடு ஆரோடு நேயத்தோடு பற்றோடு பாசத்தோடு பணிவோடு கேட்டு பார்ப்போம். சரி இல்லை தயவுதாஜனை போய் ஒன்றி வாங்கிட்டு வரணும். நாங்கள் வாருங்கள் மந்திரியாலே 71 பாளைய பட்டி மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள். ஆனால் கட்டம் மூமத்து ரமராசு மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால அங்க போய் நெல்லிக்காட்ட தரமாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? நாங்களாம் போய் அந்த வேளாண்டி கருப்பினான் பாண்டியன் மூவரத்திலும் போய் வட்டிக்கு நெல்லி கேட்கிற நெல்லிக்காட்டத்தில் தகாத வார்த்தைகளால் பேசி வாய்ச்சல் முற்றி கையில பலனுக்கு இருக்கும். நீங்க மட்டும் அந்த வச்சப்படும் மரபு போய் என்ன பண்ணீங்க? என்ன ஒரு பாடு பசியால் கத்தியது எப்படி எதிர்பார்ப்போம். Yeah.
என்ன பண்ணியா? ஏன் ஜபரி எதுக்கு தானே? அப்ப கணக்கு பிள்ளை எதுக்கு வச்சு? பாதையில ஒண்ணா ஒரே பாதையில போ. ஏய் எதுக்கு உங்க கணக்கு பிள்ளை எதுக்கு வச்சீங்க? கணக்கு பிள்ளைல உங்க சொல்லி பேசுவீங்களா? ஆமா கணக்குல போ, வேற விதமா போல வேறமாக தான் இருந்து. மந்திரரே, உங்க மகன் காலியாக்காக பாளையங்கோட்டை கத்தங்கோட்டை நெல்வா சென்றவர்கள் மட்டித்தமாக வேங்கைச்சம்மனை வெள்ளாண்டி குடும்பம், தேடிச்சம்மனை கற்பத்தவர், பண்டைக்காஞ்ச பாண்டியத்தவர், மூன்று பேருக்கு வயது 136 படிகள். நீங்க36 ஏக்கர் 92 சென்ட் 36 ஏக்கர் 92 சென்ட் அவர் குழந்தை இல்லாத காரணத்தினால் எனது முன்னோர்கள் அவருக்கு குழந்தையாக இருந்து அவர் சொத்தை அவருக்கு கொல்லி குடம்பு உடைத்து அதனால அந்த சொத்தை நீங்களே பிள்ளையா வைத்து கொடுத்தாரியா? சேவர பாண்டியர் அதுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? அவருக்கு வந்து மணி அடி தீர்வு வந்து அவர் சொத்தை அளித்தார்கள். அந்த சொத்தை மீட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு பாதி கொடுத்தார்கள். மக்கள் அனுமதி சேர்ந்து அந்நிய நாட்டு விலையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். அந்நிய நாட்டு விலையை காப்பாற்ற ஏன் மகராசன் நீங்க நெல்லு கேட்கும் போது நெல்லு மகராசன் குடுத்துருக்காங்களே? என்ன எவ்வளவு
மகன் வெள்ளையத்தவனுக்கு திருமணம் நெல்லு புல்லாம் செலவாகி விட்டது, அதெல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கும் சொன்னோம்ல. அவர் என்ன சொன்னாரு? நான் போய் பாளையங்கோட்டையில தமிழ்நாட்டு மக்கள் வரி என்று வர முடிந்த கரசக்கோட்டத்தில் பட்டாயிருக்கிறார். அங்க காவலுக்கு இருக்கும் நம்ம சொந்தக்காரர்கள் அங்க போய் வாங்கிட்டோம். தெரியாம கூட்டி போயிருக்காரு உங்களை, அது தெரியுமா உங்களுக்கு? அப்படி எவ்வளவு தந்திரம் அடித்து எங்களை வந்து நல்ல மனிதன் கெட்ட மனிதன் ஆக்கம் சொல்லி நீங்க எப்படியாவது சரித்திட்டம் பண்ணிருக்கீங்க. சின்ன மகாராஜா வரலையா, குருதியில வரலையா? வந்தாருல, யார் வந்தது? வந்தாரு அவர். குருதி அவருக்கு குருதியை நான் பார்த்து நேரம் அதிகமாண்டது பேச நேரம் இல்லை. உங்க மகன் கஜனாக்கு நெல் வாங்கி சென்ற இல்லையா? எப்படி வாங்கி வந்த குருங்க? என்னமா தபுரி ரெண்டு கை நட்டி பேசுறேன். அதாவது எத்தனை எத்தனை தபால் அனுப்பிச்சு விட்டாங்க? காப்பாத்தி மன்னர் சொந்தக்காரர் என்ன பேசுவார்கள்? இதான் சமயம் பாஞ்சாலங்குச்சி ஒரு குற்றம் சுமத்துவார்கள். அதெல்லாம் சேர்ந்து அநிக சொல்றத ஒத்துக்கிட்டேன். இப்ப தான் சிக்கல ஏறு. சரி இல்லையா? சரி, இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்ய சொல்லுங்க. மயன் கல்யாணத்தை உங்க மகன் காலையில எங்க வைத்து விட்டாலும் எப்படி நடத்த வேண்டிய கோர்கள்? திருச்செந்தூர்ல நடத்துங்க. ஏன் நமது பாஞ்சாங்குச்சி கோட்டை இருக்கு, சக்கம்மா கோயில் இருக்கு, இங்க வள வந்த கோயில் கூட நம்ம தாய் இருக்குல்ல, இங்க வச்சு நடத்தாமல உங்க அம்மன் போய் இங்கேயே ஏற்கனவே இதா கிடக்கு. என்ன இதா கிடக்கு? ஏன் எப்படி கொஞ்சம் ஒற்றுமை ஊற போது எதா கிடக்கு? இல்ல இல்ல கொஞ்சம் என்னையாண்டும் இந்த ஊமசமாண்டி வர வேண்டும். என் அண்ணா மட்டும் கோட்டையில் தண்ணி இருக்கணும். என்னையா அவர் இந்த சட்டிப்பாட சிங்கிளிப்பாட இப்படி ஆளுகளுக்கு காவலுக்கு இருக்கட்டும். ஒன்று வேண்டாம், கட்டவும் பேரால கட்டி வச்ச மண்டபத்தில் கல்யாணத்தை எங்க மகன் கால் சுத்தம் முடிச்சிருக்கு. அப்படியா? நீங்க கத்திய தூக்கிட்டே நீட்ட நான் ஓட. அப்படி அண்ணனுக்கு ஆபத்து ஏற்பட்டால் திருச்செந்தூர் ஆலயத்துக்கு பாஞ்சாலம் குடிச்சிக்கு ஏழு வெங்கலம் கட்டிக்க முடியலவா? சரி, அது திருச்செந்தூர் ஆலயத்துக்கு பாஞ்சாலம் குடி ஏழு வெங்கல நேரத்தில் அது முளக்கும் ஆபத்துன்னு வர ஆபத்து வரும்னு நினைக்கிறியா? வராதியா? அப்ப ஆபத்து முளக்குறீங்க? முளக்கும் சொன்னேன். ஆபத்து முளக்கு சத்தம் கேட்டால் ஓடி வரும். அப்படி அண்ணாமலை ஆறுதல் படுத்தி விட்டு தேவையான செல்கள் அது பிரச்சனை. குடி காத்தவாரா
என்னை பிரிஞ்சு உடனே திருத்தம் அனுப்ப சஞ்சல் மாய்க்கிற தம்பி சஞ்சல் மாய்க்கிற தெரியுண்ணா தெரியுங்க உயிரே இதய கனியே எந்தன் தம்பி ஊமையவே உந்தனை நான் பிரிந்து செல்ல உள்ளாமதும் எரிமலைவோம் உள்ளாமதும் எரிமலைவோம் உயிரே இதய கனியே என்ன பாண்டையே உங்களுக்கு பிரியாமலோ ஒரு நாளில் கிளியோ ஒரு ஒரு நூலே கிளியோ என் உயிரே இதய கனியே இப்படி ஒரு ஒரு வரிந்து கொண்டிருந்தால் திருச்செந்தாலயம் செல்ல வேண்டும் போலவும் தெரியுண்ணா உனக்கு வாழ்த்து வரமளித்து மந்திர வளைக்கிறது அப்படியா ஒரு நாளும் பிரியாத நான்